ஜாதி பாகுபாடு இருக்குங்கிற மாதிரி பார் அஞ்சு பேசியிருந்தாரு, நீங்க கூட விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அதை நாளை இடையெல்லாம் களையப்படுங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? அவர் ஒரு விஷயத்த சொன்னாலே நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் நீங்கள் இன்னும் திருப்பி அதை ஏன் இன்னொரு வேற ஒரு கேள்வி கேட்டு அது எதுக்கு இன்னும் பெருசு பண்ண புரியல. தப்பு எங்க நடந்தாலும் தப்பு. திமுகவில் சாதி பாகுபாடு இருப்பதாக ட்விட்டரில் பா ரஞ்சித் அவர்கள் பதிவிட்டு இருந்ததற்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய உதயநிதி அவர்களிடம் அது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு திமுகவில் சாதி பாகுபாடு இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். சில தினங்களுக்கு முன்பாக சமூக நீதியை கொள்கையாக கொண்டுள்ள அரசியல் கட்சியாக இருந்தாலும் கட்சியில் உள்ள மற்ற உயர் வகுப்பினர் சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடிப்பதை மாமன்னன் திரைப்படம் காட்டியுள்ளதாகவும் சமூக நீதியை கட்சி கொள்கையாக கொண்டுள்ள திமுகவை மறைமுகமாக விமர்சித்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். மேலும் அதில் அவர் கூறுகையில், மாமன்னன் திரைப்படத்தில் பட்டியலின மக்களின் சட்டமன்ற உறுப்பினரின் சமூக நீதியை கொள்கையாக கொண்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் கட்சியில் உள்ள மற்ற உயர் வகுப்பினர் சாதி அடிப்படையில் எப்படி நிகழ்த்துகிறார்கள் என்பதை அப்பட்டமாக காட்சிப்படுத்துகிறது என்றும் பதிவிட்டிருந்தார். இதனை குறித்து பலரும் விமர்சித்திருந்தனர். பொதுவாகவே திமுகவினர் மேடைக்கு மேடை பெரியாரின் கொள்கையான சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு போன்ற கொள்கைகளை பின்பற்றுவதாக கூறி வந்தாலும் அவர்கள் அதனையெல்லாம் பின்பற்றுவதில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் அவ்வப்பொழுது குற்றச்சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மாமன்னன் திரைப்படம் இறங்கியுள்ளதை குறித்து பல விமர்சனங்கள் திமுக குறித்து எழுந்து வருவதும் கவனிக்கத்தக்கது.